நண்பர்களுக்கு வணக்கம் ஜிடிபி எனும் பொய் தொடரின் ஏழாவது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஜிடிபி அப்படிங்கிறத பற்றி உலகத்தின் பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஜிடிபின்றது ஒரு சரியான பொருளாதார அளவுகோலா அதை எந்த அளவுக்கு நம்ம நம்பலாங்கிறத பற்றி வாங்க இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஜிடிபி அப்படின்ற அளவுகோலை உருவாக்குனவர் சிமோன் புஜ்நெட்ஸ் அப்படிங்கிறவர் தானே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த சிம்மோன் புஜ்நெட்ஸ் இந்த ஜிடிபியை பொருளாதாரத்துக்கான ஒரே அளவுகோளாக உருவாக்கலை அவரே என்ன சொன்னார் அப்படின்னா பொருளாதாரத்துக்கான பல்வேறு அளவுகோள்களில் இந்த ஜிடிபியும் ஒரு அளவுகோளாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இது எப்படிப்பட்டது அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு மருத்துவரை பார்க்க போகிறோம் அந்த மருத்துவர் நம்மளை பார்த்து உங்கள் நாடி துடிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாரு அதே மாதிரி உங்கள் உயரம் என்ன அப்படின்னு கேட்பார் உங்களுடைய எடை என்னன்னு கேட்பாரு இது எல்லாத்தையும் வச்சு தான் நீ ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு அந்த மருத்துவர் வர முடியும் ஆனால் அதே மருத்துவர் வந்து உங்கள் நாடி துடிப்பு அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து வேக வேகமாக ஓடி உங்கள் நாடி துடிப்பு வந்து நூறுக்கு போகிற மாதிரி பண்ண வைக்க முடியும் அதே மாதிரி அதிக எடை தான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இரநூறு கிலோ முந்நூறு கிலோ இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமானவங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் அதே மாதிரி அதிக உயரமாக இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம எல்லாருமே வந்து எங்கேயாவது கம்பிகளை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்போம் மூளை வளர்ச்சியை விட உடம்பு வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் எப்படி வந்து அதிக எடையும் அதிக உயரமும் அதிக துடிப்பும் தனித்தனியாக இருந்தால் அது எல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கான அளவுகோல் இல்லையோ அதே மாதிரி ஒரு நாட்டோட ஜிடிபியையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட தனிநபர் வருமானத்தையும் அந்த நாட்டினுடைய பொதுவான உற்பத்தியையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த நாட்டோடைய நிலைமையை கணக்கு போடலாமே தவிர ஜிடிபி அதிகமாக இருக்கு அதனாலேயே ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது ஒருத்தர் வந்து இருநூத்தி கிலோ இருக்காரு அதனால அவர் தான் ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஜிடிபி என்பது பொருளாதாரத்துக்கான ஒரே அளவுகோல் கிடையாது இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த ஜிடிபியை கண்டுபிடிச்ச சிமோன் குஜ்னஸ் கிட்டக்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேக்குறாரு எங்க ஜிடிபி வந்து ஒரு அளவுகோல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது சரியான அளவுகோளா முழுமையான அளவுகோலா அப்படின்னு கேக்குறப்போ அந்த சிமோன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜிடிபி வளர்ச்சி என்பது ஒருபோதும் பொதுமக்களின் நலனை பிரதிபலிப்பதே கிடையாது அதனால் அது ஒரு முழுமையான அளவுகோல் கிடையாது அப்படின்னு அவர் தன்னுடைய பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் ஒரு தோசையை சுட்டவரே இந்த தோசையை நான் சரியாக சுடலை கருக்கி போச்சு அப்படின்னு சொல்லி அதை தூக்கி குப்பையில் போட்டார் ஆனால் அந்த குப்பையில் கடந்த தோசையை எடுத்து வச்சு இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து ராஜ விருந்து அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுதான் ஜிடிபி வளர்ச்சின்றது ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சி ஒரு நாட்டோட ஜிடிபி அதிகமாகிட்டுனா அந்த நாடு வந்து வளர்ந்துட்டுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாம் ஆக மொத்தத்தில் ஜிடிபி வளர்ச்சி என்பது ஒரு மாய பிம்பம் மட்டும்தான் அதுக்குள்ள எந்த அர்த்தமும் இல்லை ஜிடிபி முறைய அமெரிக்காவும் அதை சார்ந்த பிற நாடுகளும் பின்பற்றினதுனால பல்வேறு நாடுகளும் அவங்களோட ஜிடிபியை கணக்கிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி இருந்தப்போ கூட மற்ற நாடுகள் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கா கணக்கிடுற அதே முறையை வச்சு நம்ம கணக்கீடு பண்ண வேணாம் நம்ம வந்து வேறு முறைகள்ல கணக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படி முடிவு செஞ்ச நாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாடு சோவியத் ரஷ்யா இப்ப ஜிடிபி கணக்கீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் துறை அப்படிங்கிற விவசாயம் மாதிரியான துறைகள் இரண்டாம் நிலைத்துறை அப்படிங்கிற தொழிற்சாலை சார்ந்த துறைகள் மூன்றாம் நிலைத்துறை அப்படிங்கிற சேவை துறைகள் இது மூணையும் தான் ஜிடிபின்றது உலகம் முழுக்க கணக்கிடப்படுது ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா முதல்நிலைத் துறையிலையும் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது ரெண்டாம் நிலைத்துறையிலையும் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது ஆனால் மூன்றாம் நிலை ஒரு பொருள் உற்பத்தியே ஆகலை அப்போது மூன்றாம் நிலைத்துறை அப்படிங்கிறது வளர்ந்தது அப்படின்னா அது வந்து மக்களுக்கு எதிரான வளர்ச்சியாக தான் இருக்க முடியும் அதனால் மூன்றாம் நிலைத்துறையோட வளர்ச்சியை நாங்கள் ஜிடிபி வளர்ச்சி கூட சேர்க்கவே மாட்டோம் முதல்நிலைத்துறையும் ரெண்டாம் நிலைத்துறையும் எவ்வளோ வளர்ந்துருக்கோ அது மட்டும்தான் எங்கள் ஜிடிபி வளர்ச்சி அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சாங்க ரஷ்யாங்கிற ஒரு நாடு செதைஞ்சு போகிற வரைக்கும் அவங்க இந்த முறையில் தான் அவங்க ஜிடிபியை கணக்கிட்டாங்க ஒருவேளை இந்தியா மட்டும் ரஷ்யாவினுடைய அதே முறையில் இன்னைக்கு ஜிடிபியை கணக்கிட்டது அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஜிடிபி அப்படின்னு அதில் ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் ஜிடிபி தான் நம்மக்கிட்ட கிட்ட மிச்சம் இருக்கும் ஏன்னா நம்ம ஜிடிபியில் பெரும் பங்கு வந்து இந்த சேவை துறைகளால் வரக்கூடிய ஜிடிபியாக தான் இருக்குது அதாவது மக்கள் நலனுக்கு எதிரான ஜிடிபி தான் நம்ம ஜிடிபியில் பெரும்பகுதியாக இருக்குது ஜிடிபி முறை மேலே மக்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க அதே மாதிரி பொருளாதார அறிஞர்களும் ஜிடிபி தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்றதுனால ஜிடிபி உண்மையாகவே ஒரு சிறந்த அளவுகோலா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டுல அப்ப பிரான்ஸ் நாட்டோட அதிபராக இருந்த சர்கோசி அப்படிங்கிறவரு முடிவு பண்ணாரு உடனே அவர் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர்களான அமர்த்தியா சென்னையும் ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் அப்படிங்கிறதையும் கூப்பிட்டு நீங்க வந்து இந்த ஜிடிபி பத்தி ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அவங்களும் அந்த ஆய்வுக்கு ஒத்துக்கிட்டு முழுமையா ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜிடிபி கணக்கீடுகளை பொதுமக்களும் இந்த பொருளாதார அறிஞர்களும் மதங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் மாதிரி அப்படியே நம்புறாங்க ஜிடிபி வளர்ச்சி அப்படின்னா அது ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னும் ஜிடிபி வீழ்ச்சினா எல்லாமே விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரியும் எண்ணத்துல மக்கள் இருக்காங்க இது மிக மிக தவறான எண்ணம் அப்படின்னு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர்கள் அடங்கின அந்த குழு வந்து அறிக்கை கொடுத்தது அந்த அறிக்கையை பார்த்த சர்க்கோசி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஜிடிபி கணக்கீடு அப்படிங்கிறது சந்தை புள்ளி விவரங்களை அறிவிக்கிறதுக்கான கணக்கீடு தான் இது ஒருபோதும் சமூகத்தினுடைய நலனுக்கான கணக்கீடு கிடையாது இந்த ஜிடிபி எனும் மதத்துக்கு இணையான நம்பிக்கையை மக்கள் புறம் தள்ளனும் இது மக்களுக்கான கணக்கீடு கிடையாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி எட்டுல பிரான்ஸ் அதிபராக இருக்கக்கூடிய சர்க்கோசி அவர்கள் வெளிப்படையாவே இதை விமர்சிச்சாங்க ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறதுக்கும் ஒரு நாட்டோட ஜிடிபி அதிகரிக்கிறப்போ அதனால அந்த நாட்டு மக்களுக்கு எந்த பலனுமே ஏற்படுறது அப்படிங்கிறதுக்கும் உலக அளவில் மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு நம்ம இந்தியாவையே சொல்லலாம் ஏன்னா இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தில் வந்து அமெரிக்கா கூடவும் சீனா கூடவும் நம்ம போட்டி போடுறோம் ஆனால் உட்கட்டமைப்பாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் அல்லது சொந்த நாட்டில் பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய திறனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கும் ஆனால் ஜிடிபி வளர்ச்சியில மட்டும் நம்ம எப்படி வந்து அமெரிக்கா கூடவும் சீனா கூடவும் போட்டி போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் சுரண்டப்படுவதற்கான ஒரு வெளிப்பாடாகத்தான் ஜிடிபியில நம்மளுடைய முன்னிலை அப்படிங்கிறது இருக்கு இந்தியாவோட ஜிடிபி எப்பெல்லாம் அதிகரிச்சதோ அப்பெல்லாம் இந்திய மக்கள் அந்த ஜிடிபி வளர்ச்சினால பாதிக்கப்பட்டாங்களே தவிர பலனடையல இதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி அப்படிங்கிறது ரொம்ப உச்சத்தில் இருந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுலேருந்து தொண்ணூத்தி நான்கு அதுல தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபியில் வச்சு உச்சத்தில் இருந்த காலகட்டம் இந்த உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் பொது மக்கள் அந்த சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எந்த அளவுக்கு வறுமையில் இருந்தாங்க அப்படிங்கிறத கலோரியில கணக்கு போடுறாங்க அதாவது ஒரு மனிதனுக்கு அவனுக்கு தேவையான கலோரிக்கு சாப்பாடு கிடைச்சதா அப்படிங்கிறத வச்சு வறுமை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு கணக்கு போடுறப்போ கிராமப்புற வாழக்கூடிய மனிதர்களுடைய அந்த வறுமை அப்படிங்கிறது இந்த ஜிடிபி பொற்காலத்துக்கு முன்னாடி எழுபத்து நாலு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருந்தது ஆனால் ஜிடிபியின் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வறுமை அப்படிங்கிறது எண்பத்தி ஏழு சதவீதமாக அதிகரிச்சது இந்த பிரச்சனை கிராமப்புறத்து மக்களுக்கு மட்டும் இல்லை நகர்ப்புற மக்களோட வறுமை வந்து இந்த ஜிடிபி பொற்காலத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி ஏழு சதவீதமாக இருந்தது ஆனா இந்த ஜிடிபி பொற்காலத்துல நகர்ப்புற மக்களோட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வறுமை அப்படிங்கிறது அறுபத்தி நான்கு சதவீதமாக அதிகரிச்சு இருந்தது மிக குறிப்பாக குஜராத் மாடல் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமாக இருந்த காலகட்டம் இது அந்த காலகட்டத்துல குஜராத்ல வறுமை எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாக்குறப்போ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சராசரியை விட குஜராத்தோட வறுமை மிக அதிகமாக இருந்தது அப்படின்னு பொருளாதார அறிஞர்கள் வந்து சொல்றாங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நானோ தொழிற்சாலை குஜராத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக குஜராத் அரசாங்கம் முப்பத்தி ஓராயிரம் கோடி அப்படிங்கிற பெரிய தொகையை விட்டு கொடுத்தாங்க பொருளாதார அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முப்பத்தி கோடி ரூபாயை மட்டும் அவங்க குஜராத்துக்காக செலவு பண்ணிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே குஜராத் வந்து ஒரு வறுமையற்ற ஒரு மாநிலமாக மாற்றிருக்க முடியும் ஆனா குஜராத்துல வறுமையை ஒழிஞ்சிட்டு கார்கள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்குறதுக்கு பண்ண செலவுகள்ல பத்துல ஒரு பங்கு கூட உண்மையாகவே வறுமையை ஒழிக்க செலவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் சர்வதேச அறிஞர்களும் இந்திய அறிஞர்களும் பதிவு செய்யக்கூடிய கருத்தா இருக்கு அப்ப ஜிடிபி வளர்ச்சி அது மக்களோட வீழ்ச்சியா இருக்கு பொருளாதார வளர்ச்சி அது மக்களோட வீழ்ச்சியா இருக்கு அப்போ வளர்ச்சி புள்ளி விவரம் எல்லாமே உண்மை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா புள்ளி விவரம் அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு கணக்கீடு ஒரு புள்ளி விவரம் கிடைக்கிறப்பயே அந்த புள்ளி விவரத்தை யார் எடுத்தாங்க யார் எடுத்தாங்க யார் சொல்லி எடுத்தாங்க எந்த கேள்விகள் அடிப்படையாக கொண்டு அந்த புள்ளி விவரம் உருவாக்கப்பட்டதுங்கிற அனைத்து விவரங்களும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த புள்ளி விவரத்தை நம்மளால் நம்ப முடியும் அப்படி வந்து சரியான பதில்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த புள்ளி விவரம் நம்மளை திசை திருப்பக்கூடியதாக கூட இருக்கலாம் பிரபல எழுத்தாளரும் பேச்சாளருமான தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்லுவார் அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு மனுஷனை ஒரு கைத்துல வச்சு அப்படியே கட்டி அவனோட ஒரு காலத்துக்கு நெருப்புக்குள்ள விட்டு இன்னொரு காலை எடுத்து ஒரு பனிப்பாறை மேல வச்சா அவனுக்கு வந்து நரகமே கண்ணுக்கு தெரியும் ஏன்னா ஒரு காலை எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இன்னொரு இருக்காரு குளிர்ச்சியா இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்கக்கிட்ட ஒருத்தவன் வந்து அவனுடைய சராசரி வெப்பநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தானா ஒரு காலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையும் இன்னொரு காலில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியும் எடுத்து சராசரி போட்டு பார்க்குறப்போ அந்த மனிதர் சராசரி வெப்பநிலையில் இருந்தார் அப்படிங்கிறது கணக்கு தான் வரும் ஆக மொத்தத்தில் இந்த சராசரி புள்ளி விவரம் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பிம்பம் அப்படிங்கிறது கல நிலவரத்துக்கு பல்வேறு நேரங்களில் எதிரானதாக இருக்குது உண்மையிலேயே ஒரு மக்கள் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியுமே தவிர புள்ளி விவரங்களை பார்த்து ஒருபோதும் தெரிஞ்சுக்க முடியாது இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது இங்க இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது நம்ம படிக்கக்கூடிய பாட புத்தகங்களாக இருக்கட்டும் இது அனைத்துமே நம்ம கிட்டக்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பொய் என்ன அப்படின்னா நீங்க நிறைய வேலை பாருங்க நிறைய உழைச்சா நிறையா சம்பாதிக்கலாம் தான் அந்த மிகப்பெரிய பொய் ஆனா நல்லா கவனிங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறவர் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உழைப்பாளியா அப்படின்னு கிடையாது இல்லையா அப்போது உழைப்பு அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு ஒருபோதும் சொல்ல முடியாது யார் நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னா தன்னுடைய உழைப்பு சரியாக பயன்படுதா நம்ம உழைப்பால் யார் பலனடைகிறாங்க இந்த உழைப்பை யாருக்காக உழைக்கணும் எப்படி உழைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு உழைக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் பணக்காரங்களாக மாறுறாங்க அதற்கு மாறாக யார் எந்த வேலை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் நான் வந்து தேச வளர்ச்சிக்காக வேலை பார்க்குறேன் என் குடும்ப நலனுக்காக வேலை பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்களால் அவர்களையும் வளர்த்துக்க முடியாது இந்த நாட்டையும் வளர்க்க முடியாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு நல்லா கொளுத்துதுன்னா அது எப்படி அந்த ஆட்டை வளர்க்கக்கூடிய நபருக்கு ஒரு உணவாக மாறுமோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக உழைக்கிறப்ப 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 அவர்கள் அதிகமாக சுரண்டப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகரிக்குது நீங்கள் உழைக்கக்கூடிய அந்த உழைப்புங்கிறது உங்களுக்கான உழைப்பாக இருக்கா இந்த தேசத்துக்கான உழைப்பாக இருக்கா அந்த உழைப்பு யாருக்காவது பலன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்து அதற்கு பிறகு உழைக்க ஆரம்பிங்க இல்லைன்னா நீங்கள் சுரண்டப்பட போகுதுங்கிறது மிக நிச்சயமானது ஒரு பக்கம் மூன்றாம் நிலைத்துறை அப்படிங்கிற சேவைத்துறை பொதுமக்களை எப்படியெல்லாம் சுரண்டுது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த இரண்டாம் நிலைத்துறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த தொழிற்சாலை மாதிரியான உற்பத்திகள் அந்த இரண்டாம் நிலைத்துறையும் ஒரு நாட்டுக்கு ஒரு வகையில் ஒரு பெரிய கெட்டது தான் பண்ணுது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டி அந்த நாட்டை எதிர்காலத்தில் ஏழையாக மாறக்கூடிய ஒரு பாதையில் இந்த தொழில்துறை தான் தள்ளிக்கிட்டு இருக்கு தொழில்துறையினுடைய வளர்ச்சியும் கூட பொதுமக்களுக்கு எதிரான வளர்ச்சி தான் தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி தேச நலனை பாதிக்குது அதை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த பகுதியில் நம்ம விரிவாக பார்ப்போம்